நண்பர்களே, இதுதான் வந்து அந்த ஈவாப் சிஸ்டம் அப்படிங்கிறதோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஈவாப் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குது, இதில் ஒரு கேனிஸ்டர் பாக்ஸ் இருக்குது, ஒரு கார்புரேட்டர் இருக்குது, இது கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஃபியூவல் லைன்ஸ் இருக்குது, இதில் ஒரு ரோல் ஓவர் வேல்வ் அப்படிங்கிறது ஒரு வேல்வ் இருக்குது, இதில் ஒரு பர்ஜி கண்ட்ரோல் வேல்வ் இருக்குது. இந்த இவாப் சிஸ்டத்தோட பேர் என்னச்சுன்னா எவாப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. பெட்ரோல் டேங்கில் உள்ள பெட்ரோல் ஆவி ஆகுது பார்த்தீங்களா, அந்த பெட்ரோல் ஆவி வெளியே போச்சுதுன்னா மாசு அடையும். நம்முடைய வளிமண்டலத்தில் நம்ம அட்மாஸ்பியரில் உள்ள காற்றுகள் வந்து மாசு அடையும். அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் இருக்குது, இவாப் சிஸ்டம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எவாப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பெட்ரோல் டேங்கில் நம்ம வெயிலில் விட்டுருந்தாலோ சாதாரணமான ரூம் டெம்பரேச்சர்லையோ இந்த போட்டிருக்கிற பெட்ரோல் வந்து ஆவியாகும். அந்த பெட்ரோல் ஆவி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பர் செப்பரேட்டர், அந்த டாப்பில் ஒரு அந்த ஆவியை மட்டும், பெட்ரோல் ஆவியை மட்டும் வெளியே ஏற்றக்கூடிய ஒரு வலை போன்ற அமைப்பு மேலே டாப்பில் இருக்கும். வேப்பர் செப்பரேட்டர் அதுக்குள்ளே ஃபியூயல் போகாது சாதாரண கண்டிஷனில். அது என்ன ஆகுதுன்னா அந்த கார் பெட்ரோல் ஆவியை வெளியே கொண்டு வருது. அது ஒரு ரோல் ஓவர் வேல்வ் வழியாக கேனிஸ்டர் பாக்ஸுக்குள்ளே போகுது. இந்த கேனிஸ்டர் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா சாதாரண கரித்தூள் தான் இருக்குது. இந்த கரித்தூள் வந்து என்ன, அதுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னாச்சுன்னா எந்த ஆவி வந்தாலும் சரி அந்த வேப்பரை இது வாங்கி வச்சுக்கிடும். இதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை நம்ம தேவைப்படும் போது அதிலேருந்து வெளியேற்றிக்கிடலாம். இதுக்கு இடையில் ஒரு ரோல் ஓவர் வேல்வுன்னு இருக்குது. வண்டி கீழே சரிஞ்சு விழுந்தால் அந்த அது வழியாக பெட்ரோல் உள்ளே போகாத அளவுக்கு ஓரளவுக்கு இது தடுக்கும். 100% தடுக்கும்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஒன் வே வேல்வு, இது பெட்ரோல் வந்துச்சுன்னா இது பிளாக் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த கேனிஸ்டர் பாக்ஸில் இருந்து வெளியே ஒரு லைன் வருது. இந்த லைன் வெளியே எடுத்து இது வந்து பர்ஜி கண்ட்ரோல் வேல்வ் அப்படிங்கிறாங்க. இந்த பர்ஜி கண்ட்ரோல் வேல்வ் வந்து இது ஒரு ஒன் வே வேல்வு, இங்கேருந்து எடுத்து அது அந்த பெட்ரோல் ஆவியை எப்போ கார்புரேட்டரில் நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதோ அங்கே தேவைப்படும் போது அதை எடுத்து அது இன்ஜினுக்குள்ளே அனுப்பிடுது. அப்படி எரிய வைக்கிறதுனால இந்த தேவையில்லாமல் அந்த பெட்ரோல் ஆவி வெளியே போய் வளிமண்டலத்தை சேதப்படுத்தாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். இவாப் சிஸ்டம்ங்கிறதோட சிம்பிளான ஸ்டெப்ஸு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.